بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال إذن: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு: முபஷ்ஷிரில் முஹ்மிதீன். அல்லாஹ் சொல்லக்கூடிய அல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 34வது வசனத்தின் இறுதி ஒரு சிறிய துண்டு பகுதி தான் அந்த தலைப்பினுடைய சாராம்சம். அதில் அல்லாஹ் சுபச்செய்தி சொல்கிறான். அல் முஹ்மிதீன் என்று சொல்லக்கூடிய உள்ளச்சமுடையவர்களுக்கு, அல்லது அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சுபச்செய்தி சொல்கிறான். இந்த உலகத்தில் எத்தனையோ சுபச்செய்திகள், எத்தனையோ நற்செய்திகள், நற்சான்றிதழ்கள், அல்லது எத்தனையோ புகழ்கள், பட்டங்கள் எதுவெல்லாம் கிடைத்தாலும் அதுவெல்லாம் ஒன்றுமில்லாதது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிடக்கூடியது. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லக்கூடிய நற்சான்றிதழ்கள், சுபச்செய்திகள், நமக்கு கிடைக்கக்கூடிய அளப்பெரிய நன்மைகள், இப்படி எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி ஓடக்கூடிய மக்கள் மிக மிக சொற்பமானவர்கள், குறைவானவர்கள் தான். ஏன்னா அது எல்லாமே இங்கே எதுவுமே கண்ணுக்கு எதிராக கிடைக்கிறதில்லை. ஒரு புகழாக இருந்தாலும் சரி, அல்லது பட்டயங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது கூப்பிட்டு மாலைகள் போடுவதாக இருந்தாலும் சரி, பொன்னாடைகள் போர்த்துவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த உலகத்தில் எனக்கு கண்ணெதிரே மக்கள் முன்னாடியே நூறுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அந்த மன்றத்திலே அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அதை நோக்கி இன்றைக்கு பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அதான வேதனை. அதையே நம்பி அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்தது போல பெரிய புலங்காகிதம் அடைந்து கொள்கிறார்கள். இன்னும் எந்த அளவுக்கு சொல்லப்போனால் விஐபிகளாக முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் அருகில் நின்று ஃபோட்டோ போட்டு அதை ஃபேஸ்புக்கில் எதற்கு தான் போடுறாங்கன்னு இது வரைக்குமே தெரியல. அதில் ஒரு சந்தோஷம். ஆனால் அல்லாஹ் நமக்கு நிறைய செய்திகளை சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களே, அந்த செயல்களுக்கு உரியவர்களாக, அந்த செயல்களுக்கு உண்டானவர்களாக நாம் நம்மை அமைத்து கொண்டோமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் எனக்குமான வினா.
அதை நோக்கி தான் நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும். அதிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்றி அது போன்ற ஒரு பயணத்தில், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய பயணத்தில் தான் நான் பயணம் செய்ய வேண்டும். அப்போ பஷீரில் முஹ்மிதீன் அப்படிங்கிறான், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தோர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோர், அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள். அப்போ சுபச்செய்தின்னா என்ன? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கம், அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய இன்பகரமான அழியாத ஒரு பேர் உலகம் அல்லாஹ் வைத்திருக்கிறான், சொர்க்கம் என்ற உலகம். அதில் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த உலகத்தில் எதற்குமே ஈடாவாது. ஆனால் இந்த உலகத்தில் எதை எதையோ பெரிய இன்பமாக, எதை எதையோ பெரிய பூரிப்போடு, சந்தோஷத்தோடு, ஆச்சரியத்தோடு எல்லாம் பார்க்கக்கூடிய நாம், மறுமையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய கைக்குட்டை இருக்குது பாருங்க, அது இந்த உலகத்துக்கு ஈடாவாது. அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கான உதாரணத்தை சொல்லித்தர்றாங்க. அப்போ அதை நோக்கி நீங்கள் நானும் பயணிக்க வேண்டும். அப்போ அதற்கு தான் அல்லாஹ் சுபச்செய்தி சொல்கிறான். சொல்லிவிட்டு சில செய்திகளை எதிர்பார்க்குறான். இந்த அம்சங்கள் இருந்தால் பல்வேறு விஷயங்களை சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான்கு விஷயங்களை வந்து அல்லாஹ் மையப்படுத்துகிறான். அடுத்த வசனம் 35 சூரத் ஹஜ்ஜல 35வது வசனமாக, அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஸ்ஸாபிரீன அலா மா அஸாபஹும் வல் முகீமிஸ் ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாலு விஷயங்களை வந்து அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய அந்த மக்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய இதயம் நடுநடுங்கும். இது முதல் பாயிண்டாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து சொல்லும்போது வஸ்ஸாபிரீன அலாமா அஸாபஹும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளுக்காக வேண்டி ஏற்று அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வார்கள், சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்வார்கள். மூன்றாவதாக வல் முகீம் ஸலா, தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான்காவதாக வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் எதை கொடுத்தோமோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள், ஈஸியாக தெரியுது, ஈஸி தான் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், ரொம்ப ஈஸி, அதில் மாற்றுக்கருத்து இல்லை, ரொம்ப எளிமையான மார்க்கம்தான், ரொம்ப கரடுமுரடான மார்க்கம் அல்ல, காட்டுமிராண்டிகள் போல வாழ்கிறாங்க பாருங்கள் மார்க்கம் என்ற பெயரால், அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல, எல்லோரும் பின்பற்றக்கூடிய, எல்லா காலத்தவரும் பின்பற்றக்கூடிய மார்க்கம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன இந்த செய்தி இன்றைக்கு 14 நூற்றாண்டுகள் கழித்தும் அந்த செய்தி பொருந்தும், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் பொருந்தக்கூடிய அளவிற்கு உண்டான மார்க்கம் அது. அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷல். அப்பைக்கப்பி வந்து சட்டங்களை திருத்துறது மாதிரி, சட்டங்களை மாற்றுறது மாதிரி இந்த மார்க்கத்தை மாற்றிக்கிட்டலாம் இல்லை, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மாற்ற முடியாது. அல்லாஹ் வந்து இது முத்தாய்ப்பாக முடிவுற்றதாக இந்த மார்க்கத்தை ஆக்கி அனுப்பினதுனால இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை யாரும் நிச்சயம் கூடுதல் குறைவு செய்ய முடியாத அளவுக்கு உண்டான மிகப்பெரிய சக்தியாக அல்லாஹ் அந்த மார்க்கத்தை ஆக்கிட்டான். அப்போ அந்த செய்தியில் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும் அப்படிங்கிறான், அவங்களுடைய இதையும் நடுநடுங்கும். அப்போ உங்களுக்கு எனக்கு நடுங்கியிருக்குதான்னு கொஞ்சம் பார்க்கணும். அப்போ நடுங்கல் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன மிஸ்டேக்? இப்போ இது தெரியுது எனக்கு, இது அப்படி தொட்டேன்னு வச்சுக்கிடுங்க என்ன ஷாக் அடிக்கும், தொட்டேன்னு வச்சுக்கிடுங்க என்னது பிடிச்சிக்கிற கரண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவுடனே என்ன செய்கிறேன், 6 அடி தூரம் இல்லை 6 அடி தூரம் தள்ளி போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆபத்துன்னு தெரியும் பொழுது, அதனுடைய யதார்த்தங்கள் புரிகின்ற பொழுது, அதிலிருந்து எவ்வளோ தூரம் விலகி இருக்கணுமோ, பாதுகாப்பு இருக்கணுமோ, அதற்குண்டான முயற்சிகள்லாம் பண்ணுறேன். ஆனால் அல்லாஹ் அப்படிங்கிற பெயர் சொல்லப்பட்டால், சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய இதயம் நடுநடுங்க வேண்டும். அதனால தான் சூரத் அன்ஃபால 2வது வசனமாக சொல்லும்போது, இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், இதே வார்த்தையை சொல்கிறோம். மூமின்கள் இறை விசுவாசிகளுக்கான டெஃபினேஷனை சொல்கிறான், அவர்களுக்கான
அந்த தன்மை என்ன? மூமின்கள் என்றால் யார் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்லும்போது அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயம் நடுநடுங்கும் அப்படிங்கிறான். நடுநடுங்கும், நடுநடுங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல நின்றுகிட்டு நாம் ஓதக்கூடிய அந்த மூன்று வசனங்கள் ஓதுவாங்க. யா யுஹன்னாஸ் இத்தகூ, இது நீங்கள் மந்திர சொல்லுமாறு நாங்களும் படிக்கிறோம், நீங்களும் கேட்குறீங்க, அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அப்போ யா யுஹன்னாஸ், ஒட்டுமொத்த மக்களும் அழைச்சிக்கிறாங்க. எங்கேருந்து அழைக்கிறாங்க? மெம்பர்லேருந்து உட்கார வைத்திருக்கக்கூடிய இறை விசுவாசிகள் அவர்களை கூப்பிட்டு அழைத்தார்கள். ஆனால் முதலாவதாக ஒட்டுமொத்த மக்கள் அழைக்கிறாங்க. இத்தகோ ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, நீங்கள் ஏன் பயப்படணும்? அவன் பயப்படுவதற்கு தகுதி என்ன இருக்கிறது அவன்கிட்ட? அவன் உங்களை படைத்தான், உங்களிலிருந்தே ஒரு துணையை படைத்தான். ஆதமிலிருந்து அவங்க ரெண்டு பேத்திலிருந்து இந்த அளவுக்கு பரவச் செய்து நீங்கள் உலகம் முழுவதும் பறந்து கிடக்கிறீர்கள். அப்போ இந்த படைப்பாளனை பற்றி நீங்கள் யோசித்து அந்த படைப்பாளனை அஞ்சியே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எதிர்பார்க்கிறான். யா யுஹல்லதீன் ஆமனுத்தகுல்லா அடுத்து கூப்பிடுறாங்க. வலா தமூதுன்ன இல்லா வந்து முஸ்லீமூன், இறை விசுவாசிகளே இத்தகுல்லா, அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வு கட்டுப்பட்டவர்களாக முஸ்லீம்களாகத்தான் மரணிக்க வேண்டும். அடுத்த செய்தி, அடுத்து யாயுஹல்லதீன் ஆமனுத்த குல்லா வகூலு கவுலன் சஜீதா, அங்கேயும் அழைக்கிறான். மூன்றாவதாக இறை விசுவாசிகளை அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், நல்லதையே சொல்லுங்கள். அப்ப அந்த அல்லாவை பற்றி ஒரு அச்சம் மூட்டப்பட்டால், இதே மாதிரி அச்சம் மூட்டக்கூடிய ஏராளமான செய்திகள் வசனங்கள் நிறைய குரானிலே கிடக்கிறது. அந்த வசனங்களை ஓதுகின்ற பொழுது லேசாக நம்முடைய உள்ளங்கள் ஆட்டம் காட்ட வேண்டும். வைதா துளிய தலைகி மாயா துகு சாதத்துகும் ஈமானம், திருமறை குரானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அப்படிங்கிறான். ஈமான் அதிகரிக்கக்கூடியதாக திருக்குறானு உண்டான பந்தம் என்னிடத்தில் இல்லை, திருக்குறானோடு உண்டான உறவுகள் என்னிடத்தில் இல்லை. அந்த உறவை திருக்குறானோடு நாம் அந்த ஒன்றி போக வேண்டும். அதுதான் அங்கே திருக்குறான் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு. சாதாரணமாக ஓதக்கூடிய வசனங்களுக்கு கூட, அத்தியாயங்களுக்கு கூட அந்த பொருளோடு ஒன்றி போகக்கூடிய அளவுக்கு இல்லாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒட்டுமொத்த குரானை பற்றி சொல்கின்ற பொழுது, இந்த குரானுடைய வசனங்கள் ஓத கேட்கின்ற பொழுது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அப்படிங்கிறான். அதேபோல் அடுத்து ஜுமரில் 23வது வசனமாக சொல்லும்போது, அல்லதி நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபம் முதஷாபிஹா மசானிய தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் எப்படி இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அவர்களுடைய மேனி இருக்கிறதே மெய்யெல்லாம், அவர்கள் மேனிகள் எல்லாம், அதில் உள்ள ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடும். அவர்களுடைய உடம்பு இருக்கிறதே அப்படியே புல்லரிக்கக்கூடியதாக மாறும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும். இன்றைக்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வை தவிர எனக்கு பெரியவன் உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை ஏற்பவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்தவர்கள். அது மாட்டில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அழைப்புகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும், என்னுடைய வேலை என்ன, நான் எதை செய்து கொண்டிருக்கிறேனே அதில் என்னுடைய பயணம் போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொருட்படுத்தாமல் இருப்பது தவறு, அதை உதாசீனப்படுத்துவது தவறு. அல்லாஹ் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வுக்கு உண்டான அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வு கட்டுப்பட்டு உண்மையிலேயே வாழ்ந்தால் அல்லாஹ்வை பற்றியான அந்த சிந்தனைகள் உங்களுக்கு எப்படி வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது புகாரியில் வரக்கூடிய செய்தி, ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் அரிசியோட நல்ல தர்றான் பாருங்க, அதில் ரெண்டு பேரை அல்லாஹ்வோடு கனெக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே அல்லாஹ்வோடு கனெக்டு தான். ரெண்டு செய்திகளை சொல்லும்போது ரஜுலுன், ஒரு மனிதனை குறித்து சொல்கிறாங்க. எப்படியாப்பட்ட மனிதர்,
அவரை வந்து ஒரு பெண் அழைக்கிறார். எந்த மாதிரி பெண்? ஜாத்த மன்சபின் வ ஜமாலின், நல்ல பாரம்பரியத்தில் உள்ள அழகான ஒரு பெண் அவனை தவறான வழிக்கு அழைக்கிறாள். எங்க கொண்டு நிப்பாட்டுறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அழகு இல்லை, ஒரு பாரம்பரியம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன், பிடிக்கவே செய்யாது. அவள்கிட்ட வந்து என்னை கூப்பிடுறா, நான் வெறுத்துட்டு வர்றேங்கிறது வேறு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூர் செல்லாத சில என்ன பாயிண்ட கொடுக்குறாங்க, நீ எப்படி விரும்புவாயோ அப்படியாப்பட்ட ஒரு அழகான ஒரு பெண் உன்னை அழைக்கிறாள். ஃபகால இன்னி அஹாஃபுல்லா, நான் நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்கிற பாரு. இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வை பற்றி வரக்கூடிய அந்த உள் நடுக்கம். அது ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது அப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும், பயம் வரணும். அப்போதான் அல்லாஹ்வு கட்டுப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். மீண்டும் மீண்டும் பார்வையை துளைப்பதல்ல, பார்வையை விட்டு கொண்டே இருப்பதல்ல. முதல் பார்வை உனக்கு சொந்தம், இரண்டாம் பார்வை உனக்கு சொந்தம் அல்ல. யதார்த்த பார்வை கூடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யதார்த்த பார்வை யதார்த்தமானது, அது வந்து எதேச்சையாக நடக்கக்கூடியது. அடுத்த பார்வை உனக்குள்ளது அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு நபரை சொல்லும் போது, இன்னொரு மனிதர் என அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது உள்ளம் நடுங்கணும்னு சொன்னா இந்த கேட்டகரியில இருந்தா மட்டும்தான் நடுங்கும். ஒரு மனிதர் சொல்றாங்க, எந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்க போறான், தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறான். அல்லாண்ட அல்லாஹ்க்கு உருவம் கொடுத்து சிந்திக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய வல்லமை, ஆற்றல், பண்புகள் எவ்வளவு நிறைஞ்சு கிடக்குது, குர்ஆன் நிறைய கிடக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அதிசயங்களை சொன்னா, அதையெல்லாம் அப்படியே நீங்கள் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை பற்றி உண்டான அந்த ஆற்றல், சிந்தனைகள், வல்லமைகள் இருக்கிறதே அது உங்களுக்கு புலப்படும். அப்படி சிந்திக்கின்ற பொழுது தனிமையில் அல்லாஹ்வை சிந்தித்து அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறதே, அவருக்கும் அரசோடு தருவதாக அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதெல்லாம் நானும் நீங்களும் ஏற்படுத்துகின்ற பொழுதுதான், அல்லாஹ் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கும் எனக்கும் அந்த உள்ளம் நடுநடுங்கும். அப்பதான் அல்லாஹ்வுக்கும் முற்றிலும் கட்டுப்பட்டுங்க. ஒரு மேனேஜர் வர்றாருன்ற எவ்வளவு பெரிய அட்டண்டன்ஸ், எவ்வளவு பெரிய ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறான். ஒரு உயர் அதிகாரி வர்றாரு அப்படின்றவனுக்கு எவ்வளவு பெரிய அலாட்டு. அப்ப அல்லான்னு சொன்னவன அவ்வளவு பெரிய அலாட்டு வரலையே, உங்களுக்கு எனக்கு என்ன காரணம்? அவருக்கு நாம கீழே வேலை பார்க்கறோம், அதனால பயப்படுறோம், வந்தா ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாருன்னு சொல்லி. ஆனால் அல்லாவுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு சொன்னா, அந்த அல்லான்னு சொன்ன உடனே உங்களுக்கும் எனக்கும் அந்த நடுக்கம் வரல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப அல்லாவுக்கு நான் அடிபணிகிறேன், அல்லாவுக்கு கட்டுப்படுறேன், அல்லாவுக்கு பயப்படுறேன் அப்படிங்கிறது வெற்று வாய் சொல் உள்ளத்திலிருந்து வருவது அல்ல. அல்லாஹ் பாதுகாக்கல, அதனால தான் அல்லாஹ் இதை சொல்றான். கட்டி ஏன் சொல்லணும்? அல்லாஹ் வஜிலத் குலூபுகம் அப்படிங்கிற உங்களுடைய இதயம் வந்து நடுங்கணும். நமக்கு நடுங்குகின்ற பொழுது, நாம் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பொழுது எதிரியையும் அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு வீழ்த்த முடியும். வீழ்த்தி இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க போருக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, எல்லாரும் இளைப்பாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் இளைப்பாறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு மரத்தை தேர்வு செய்து இளைப்பாறினாங்க. தன்னுடைய ஆயுதம் இருக்கிறதே, வாள் இருக்கிறதே, அதை அந்த மரத்தினுடைய அந்த கிளைகள் இருக்கிறதே அதில் தொங்க விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் படுக்கிறாங்க. எல்லோரும் அவரவர்கள் ஓய்வெடுக்கிறாங்க. திடீர்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழித்து பார்க்கின்ற பொழுது எந்த வாள் தொங்க விடப்பட்டிருந்ததோ அந்த வாள் எதிரியுடைய கையில் எடுக்கப்பட்டு மையம்னா உக்கமின்னி கேட்குறாங்க. எங்கேயோ போய் போர் செய்து விட்டு வந்திருக்கிறீர்களே, என்னென்னமோ நடத்தி விட்டு வந்திருக்கிறீர்களே, இப்பொழுது உங்களுக்கு முன்னால் உங்களுடைய ஆயுதத்தையே கையில் வைத்து கேட்கிறேன், மையம் நமக்கம் இன்னி, என்னிடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பது யார்? வளர்ந்தார்களா? அல்லாஹ் அப்படின்னாங்க. வேறு ஒண்ணுமே சொல்லல, அப்படியே வாழ்க்கையில் விழுகுது. எப்படி விழுக முடிஞ்சு? யாருக்கு எதிரி? ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றிருந்தாங்க, அல்லாஹ்வை புரிந்து வைத்திருந்தார்கள்,
அந்த அல்லாஹ் பாதுகாப்பாங்கிறதெல்லாம் தெரியும். இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் தான். ஆனால் நாம் இணை துணை எதுவுமே இல்லை என்று அல்லாவை விட்டு அல்லாஹ்வுக்கு உண்டான அந்த தன்மைகளை எல்லாம் விலக்கிவிட்டு அல்லாஹ் என்றால் யார் என்ற அந்த தன்மைக்கு மட்டுமே உரித்தானவர்களாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றமே, நமக்கு இப்படி அல்லாஹ் என்று சொன்ன உடனே நம்முடைய உள்ளம் எப்படி நடுநடுங்க வேண்டும்? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ங்கிற வார்த்தை சொன்னாங்க, வேறு எந்த வார்த்தையும் சொல்லலை. இன்னைக்கு அல்லாஹ் அல்லாதவர்கள் என்னையும் உங்களையும் காப்பாற்றுவார்கள், என் நாட்டு மக்களை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தோரணையில் எங்கேயோ இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்கே போவது? எத்தனை சதமானங்கள் இருந்தாலும் அது செல்லா காசுகள். 17% பீகாரிலே கணக்கெடுப்பு விவரம் சொல்கிறது. இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளிலேயே, இருக்கக்கூடிய ஜாதிகளிலேயே மிக அளவில் பிரம்மாண்டமான அளவில் 17% சில்லற இருக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு சமூகமாக முஸ்லீம் சமூகம் அங்கே இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான அந்த தேடுதலும் வெற்றியும் அங்கே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது என்னங்கிறது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். பல விமர்சனங்கள் அதை பற்றி நம்ம உள்ளே போகலை. அப்போ நாம் நாமாக இருக்கின்ற பொழுது, நாம் அங்கே கூடுதலாக இருக்கின்ற பொழுது கூட நமக்கான அந்த உரிமைகளும் நமக்கான அந்த தேடுதலும் நமக்கு கிடைக்க வேண்டியவைகளை கிடைக்காமல் வாழக்கூடிய சூழல் எதுக்கு இருக்குன்னு சொன்னால், அல்லாவை அல்லாவாக நாம் ஏற்றிருக்கவில்லை, அல்லாவுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் இந்த உலகத்தில் யாரையும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. யாரையும் நம்ப சொல்லலை. இஸ்லாம் அல்லாவை முழுமையாக நம்பி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் மற்றவர்களுடைய உதவியை நமக்கு தேடி அப்படி அனுப்புவான். பாருங்க, அல்லாண்டு சொல்றாங்க, சொல்லி முடிச்ச உடனேயே வாழ் கீழே விழுகிறது, திரும்ப தன்னுடைய கையால் வாழை எடுத்து இப்ப கேட்கிறாங்க, மையம் நோக்கம் பண்ணி நீ கேட்ட கேள்வி அப்படி நான் கேட்கிறேன். உளறான். உங்களை தவிர யார் பாதுகாக்க முடியும்? அவனுக்கு ரப் இல்லையே, அல்லாஹ் இல்லையே. அப்ப யாரை சொல்ல வேண்டுமோ, எங்க எந்த பெயரை சொல்ல வேண்டுமோ அவனை அந்த இடத்தில் உச்சரிப்பதற்கான அந்த பக்குவமும் பயிற்சியும் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் சகோதரர்களே. அதான் அங்கே சொல்லப்படுது. கடைசியில் இல்லை உன்னை என்ன எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பவன் அவன் தான். தஷ்ஹத் கலிமா சொல்லு, சொல்ல மாட்டேன். வேற என்ன செய்ய போற? நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக நான் என்ன செய்கிறேன் இருப்பேன், உங்களுக்கு எதிராக நான் எந்த இது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி உண்டான அருமையான பெருமையான நல்ல குணமுடையவராக இருக்கிறார் என்ற சிறப்புகளை சொல்றேன். அவர் நினைச்சிருந்தா திரும்ப ஒரே விட்டு என்னை விட்ட வந்த உடனே நான் விட்டாமல் விடுறதுங்கிறது உலகத்தில் எங்கேயாவது உண்டா? உலக வரலாற்றில் எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா? சமீபத்தில் ஒரு வீடியோ ஓடிக்கொண்டே இருக்கிறத, குடும்பமே வந்து கதறுகிறதே அண்டை நாட்டில், என் உறவுக்காரனை விட்டுவிடு, கொலைக்கு கொலை ஓகே தான், ஆனால் விட்டு என்ன வேணாலும் தரலாம், எல்லாத்தையும் கழித்து எறிகிறோம், தூக்கி தரணும், உனக்கு காலடியில் கொட்ட வேண்டாம். எங்களுடைய குடும்பத்தின் உயிரை எப்படி எடுத்தானோ அப்படியே அவனுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு எடுத்தார்கள். இப்போ சமீபத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது வீடியோ. இதானங்க எதார்த்தம்? அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? அங்க பழி வாங்கல. அப்ப அங்க இஸ்லாத்தை பற்றி அழகான முறையில் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். அதனால் அல்லாஹ்வுக்கு நான் அடிபணிகிறேன், அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி உள்ளத்தில் முழுமையாக இருக்கின்ற பொழுது, அல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நமக்கு இதயமெல்லாம் நடுநடுங்கக்கூடியதாக மாறிவிடும். அதே போல் அடுத்து நம்மகிட்ட பண்பு என்ன இருக்குன்னு நல்லா எதிர்பார்க்குறா, வசாபிரின்னு அலாமா சாபகம், அவர்களுக்கு எந்த சோதனை கொடுத்தாலும் அதை அப்படியே சந்தோஷத்தோடு இருப்பார்கள். சோதனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய பிழை. அது பல தடவை அழுத்தி சொன்ன செய்தி தான். இந்த சோதனையை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து ஒரு சஹாபி கேட்குறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் அய்யுன்னாசி அஷத்து பலான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இந்த உலகத்திலே மிக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் சொல்லுங்க கேட்டாங்க. உடனே கால அல்லாஹ்வுடைய தூர் சொன்னார்கள், அல் அன்பியா, நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். சோதனை சும்மா சோதனை இல்லை, கொன்றிருக்கிறார்கள். அவர்களை ஏற்பதற்கு தயாராக இல்லை,
950 ஆண்டுகள் அங்கே வந்து மக்களோடு போராடி பிரச்சாரங்கள் இரவு பகலாகவெல்லாம் பார்த்து ரகசியமாக பகிரங்கமாகவெல்லாம் பிரச்சாரம் செய்து கூட அந்த பிரச்சாரம் எடுபடவில்லை. மகன் உள்பட மனைவி உள்பட எதிரணியில் இருக்கக்கூடிய சூழலில் தான் அவருடைய வாழ்க்கை பயணம் இருந்தது. எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய சோதனை அது. தன் மகனை தன் கையாலே அறுத்து பழிவிட வேண்டும், ஏற்பீர்களா? இந்த மார்க்கம் எனக்கு வேண்டாம் என்று ஓடி விடுவான். இவ்வளவு பெரிய சோதனை வந்தால் மகனுக்கு சுகமில்லை, மகளுக்கு சுகமில்லை, ஒருவேளை மகனையோ மகளையோ உறவுகளையோ யாரையாவது ஒருவரை கைப்பற்றி இருந்தால் எவ்வளவு பெரிய ஆட்டம் காண்கிறோம். ஆனால் உன் கையாலே நீயே அறுக்க வேண்டும். ஏற்றார்களே, ஏற்றது மட்டுமல்ல, நீங்க என்ன மகனே நினைக்கிறீங்க, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், எனது அருமை தந்தையே நீங்க நான் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களாக பார்ப்பீர்கள். எங்க பண்ணி பாட்டினாங்க? இப்படித்தான் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில். அதனால தான் சொன்னாங்க, இந்த உலகத்தில் கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் அல் அன்பியா, சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், அதற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்தடுத்து உள்ளவர்கள் சொல்லிவிட்டு, ஃபயுபத்தலர் ரஜுல் அலா ஹஸ்பி தீனிஹி ஃபயின் கான ஃபி தீனிஹி சுல்பன் இஷ்டத்த பலாவுஹு. ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களிட தீனுடைய வெயிட் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை வரும். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு சோதனையே வரல, நான் ரொம்ப டாப்பாக அழகாக இருந்துக்கிட்டு இருக்கேன், நல்லா செழுமையாக வாழ்ந்துட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய கருணை பார்வை எல்லாம் விலகி இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொருவரும் அவருடைய அந்த மார்க்கத்தினுடைய அந்த பற்று பிடிப்பு இருக்கிறத வைத்து இருக்கு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். வயின்கான ஃபி தீனிஹி ரக்கத்துன் இபத்தலால ஹஸ்பி தீனிஹி, மார்க்கத்தில் அப்படி லேசாக தொட்டும் தொடாமல் அறியக்கிட்ட ரொம்ப லேசாக மெதுவாக அப்படியே பலவீனமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை வரும். அங்கெல்லாம் பெருசாக வராது. நீங்கள் நினைப்பீங்க தொழுதுகிட்டு இருக்க எனக்கு தானே வருது, அண்டை வீட்டில் வந்து தொழுகவே இல்லையே, அவனுக்கு ஏன் வரல, இந்த கேள்வி வருது எல்லாத்துக்கும். நாம் நல்லா தானே இருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், நல்ல வேலைகளை செய்கிறோம், யார் ஒம்புக்கும் போகிறதில்லை, யாரை பற்றி எதுவும் பேசுறதில்லை, எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்லை, நமக்கு ஏன் சோதனை வருது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, அவர்களுக்கு வரத்தான் செய்யும். அவர்களுடைய தீனுடைய பிடிப்பு இருக்க 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 கூடிக்கொண்டே இருக்கும். அந்த தீனில் பிடிப்பாக இருக்கிறியா விட்டு ஓடி போயிடுறியா, அதான் அங்கே டெஸ்ட்டு. இவன் ஏற்கனவே இல்லை, இவனுக்கு போட்டு என்ன போட்டு என்ன டெஸ்ட் பண்ணுறது, அல்லாஹ் விட்டுறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபமா இப்ராஹிம் பலாவு பில் அப்தி ஹத்தா யத்ருக்கஹு யம்ஷி அலல் அர்லி மா அலைஹி ஹத்தியது. திருமதியில் வரக்கூடிய செய்தி, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவன் பூமியில் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு சோதனைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு அவனுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டவனாக மாறுகின்ற வரை அவனுடைய நிலை அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வு கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அல்லது உள்ளட்சம் உடையவராக நான் உலகத்தில் வாழ்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த பண்பு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சோதனைகளிலே மிக உயர்ந்த இடத்துல நபிமார்களும் அடுத்தடுத்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். அவரவர்களுடைய மார்க்கத்தினுடைய தகுதிக்கேற்ப அந்த சோதனைகள் இருக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்து மூன்றாவதாக தொழுகை ஜக்காத் அப்படிங்கிற செய்தி வந்து இடம்பெற்றிருக்கிறது. ரெண்டாம் குத்துபாவில் பார்க்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் உரையில் சொன்னது போல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியில் சூரத் ஹஜ்ஜில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் நான்கு பண்புகள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அல்லது உள்ளட்சத்தோடு வாழக்கூடிய அந்த மக்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியில் மூன்றாவது செய்தியாக, வல் முகீமிஸ் ஸலா, அவர்கள் தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால், தொழுகையை எல்லா விதத்திலும் முறையாக பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். நேரம் பேணப்பட வேண்டும், தொழுகையுடைய அந்த முறைகள் முழுமையாக பேணப்படணும், அந்த தொழுகையில் யாரையும் எந்த வகையிலும் கூட்டாயிக்கூடாது, போகலைன்னா தப்பாக நினைப்பாங்களோ, நாம் தொழுகலைன்னா எது நினச்சிடுவாங்களோ,
ஏன்னா எப்போவுமே வரக்கூடிய ஆள் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஏதாவது உங்களுக்கு காரணிகள் வந்து பின்னி பிணைஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அந்த தொழுகை அல்லாவுக்கான தொழுகை இல்லை. அப்போ தொழுகை எப்படி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அதுபோன்று அந்த தொழுகை இருக்கணும். நேரத்திலாம் கரெக்டாக இருக்கணும். அதே போல் பிறரை எந்த வகையிலும் கூட்டாக்கக்கூடாது. தொழக்கூடிய முறைகள் முறையான தொழுகையாக இறை தூதர் அவர்கள் எப்படி சொன்னார்களோ சல்லு கமாரைத்து மோனி உசல்லி என்னை எப்படிப்பா துளை பார்த்தீங்களோ அப்படியே தொழுங்கள் என்று சொன்னாங்க பாருங்க. அந்த வடிவத்தில் அந்த தொழுகை இருக்கணும். அந்த இறை தூதர் தான் சொல்கிறாங்க தொழுகையில் ஜமாத்தை பேண வேண்டும். அந்த ஜமாத்துக்கு வருகின்ற பொழுது அதனுடைய ஒழுக்கங்கள் அதனுடைய அந்த கவனத்தை எல்லாம் மிகச் சரியாக செய்துவிட்டு நாம் அந்த தொழுகையில் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ருக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டி ஓடோடி வரக்கூடாது என்று பல தடவைகள் சொல்லி கூட பல பள்ளிகளிலே ஓட்டங்கள். இதெல்லாம் முக்கியம் சலா அமைதியாக வாங்குங்கிறாங்க. நீ வந்தது தப்பு லேட்டு. அப்போ மெதுவாவா வந்துட்டு எப்படி எவ்வளோ கிடைக்குது அதை துளு அதை விட்டு விட்டு நீ ஓடி வந்து விழுந்து ஏதாவது ஆக்கிக்கிடாத வேண்டாங்கிறாங்க. இன்றைக்கும் சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் பாட்டில் தூழ்ந்துட்டு பாரு இவரு மாட்டில் வந்து இங்கே தக்பீர் கட்டி தூழ்ந்துட்டு இருக்கிறாரு. நீ என்ன தொழுகிறவள் முக்கியம் சலாவா ஃபர்ல் நின்றுச்சுன்னு சொன்னால் அடுத்து எந்த தொழுகையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஃபர்ல் நாம் சுன்னது தூழ்ந்துட்டு இருக்கிறோம், ரெண்டு ரக்காத் தொழுகிறோம், ரெண்டாவது ரக்காத் வந்து எந்திரிச்சிட்டோம், சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறோம், துணை சூரா ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்றாரு, விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். முடிஞ்சு போச்சு உங்கள் தொழுகை. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல். நீ பாட்டில் தொழுதுகிட்டு இருக்கீங்க, நாங்கள் பாட்டில் தொழுதுகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எந்த சட்டம் சொல்லிச்சு? எந்த சட்டம் சொன்னாலும் இறை சட்டம் இறை தூதருடைய சட்டம் சொல்லிச்சா இல்லையே? அது இன்றைக்கு பல பள்ளிகளில் நடக்குது அப்படின்னு சொன்னால் வல்முகை மிசலாவில் இருந்து அங்கே விலகி ஓடி போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அப்படி பேணப்பட வேண்டும். அடுத்து நாலாவதாக வமிம்மா ரசக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அல்ல என்ன சொல்கிறான், நாம் கொடுத்ததுங்கிறான். நீங்கள் எங்கே வேண்டாலும் வேலை பார்த்துருக்கலாம், உங்களுக்கு எந்த கம்பெனி வேண்டாலும் சம்பளம் கொடுத்துருக்கலாம், ஆனால் அது என்னதுங்கிறான். உலகத்தில் சொல்ல முடியுமா யாராவது, யாராவது சொல்ல முடியுமான்னு? உங்கள் ஓனரே உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துப்பட்டு இது ஏன் காசு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறவங்களா? இல்லையே. ஏன் காசு இது முடிஞ்சு போச்சு, உன்ட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு, எனக்கு உள்ளதை எனக்கு கொடுத்துட்ட முடிஞ்சிருச்சு, பேச முடியும். ஆனால் ரப்பு சொல்கிறான் மிம்மா ரசக்னாஹும், அவர்களுக்கு நாம் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து ரிசுக்கிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். நாம் கொடுத்தது அப்படிங்கிறான், எனக்கானது அதை நீ கொடுங்கிறான். நீ என்ன சேப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிறது, செலவழிக்கு கஞ்சத்தனம் பண்ணுறது, நீ என்னன்னு, நீ எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறியா கொடுப்பாங்கிறான். பொத்தி பொத்தி சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்களே, எதற்காக வைக்கிறீங்க வளங்கள்? எனக்கு வைத்தவர்களெல்லாம் வாழ்ந்து விட்டார்களா? கோடி கோடியாக வைத்தவர்களெல்லாம் அந்த கோடி கோடியே வந்து புதைத்து விட்டார்களா? இல்லையே. லட்சங்கள் கோடியாக வேண்டும், கோடிகள் கோடியாக வேண்டும் என்று அந்த கோடியிலேயே கவனம் செலுத்துகிறோம். ஆனால் மறுமையில் பல கோடிகள் பல நன்மைகள் நமக்கு மாறி அல்லாஹ்வால் கிடைக்கப்படக்கூடிய அந்த இன்பங்கள் வந்து சேர வேண்டுமே என்ற ஆசை உங்களுக்கும் எனக்கு வேண்டும் சகோதரர். அதுதான் அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறன்னு அர்த்தம். தனக்கு இல்லாததை கொடுத்தாங்க, அந்த சஹாபாக்கள் அங்கே மாறினாங்க. அப்படியே அல்லாஹ்வு கட்டுப்பட்டவர்கள் சொன்னால் எப்படி மாற முடிஞ்சு? தனக்கு தேவை இருந்தும் கொடுக்குறாங்க, அங்கே தான் அதை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அதை விட இன்னொருத்தவர் தேவை உடையவராக வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். இதுதான் தர்மம். இந்த தர்மத்திலே வந்து ரகசியமாக செய்கிற பாருங்க, அதை இன்ன வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஊக்குவிக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்து பக்ரா 271 சொல்லும்போது இன்துபது ஸதகாத்தி ஃபைம்மாஹிய வஇன் துஃபுஹா வதூதுஹா அல்ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும் வயுகஃபிரு அன்கும் மின் சையாத்திக்கும் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். நீங்கள் தர்மங்களை வெளிப்படுத்தினாலும் சரி அல்லது மறைத்தாலும் சரி நீங்கள் அதை ஏழைகளுக்கு கொடுப்பது சிறந்ததாக இருக்கிறது. அப்போ நீங்கள் இடம்பொருள் அறிஞ்சு அதை ரகசியமாக கொடுக்க முடியும்னா கொடுக்கணும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 7 சொன்னாங்க பாருங்க, அரசுடைய கிடைக்கக்கூடிய 7 இந்த தர்மத்தை குறித்து ஒரு ஆளை சொன்னாங்க, ரஜுலுன் தசத்தக் பி சதகத்தின் ஃபஹ்வாஹா
ஒரு ஆள் தர்மம் பண்றாரு, ஆனா தர்மத்தை மறைக்கிறார். இன்னைக்கு கொடுத்துட்டு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நான் கொடுக்கலடா அவங்கெல்லாம் எங்கேயோ போயிருப்பாங்க, நான் கொடுக்கலன்னு சொன்னால் அவங்க வளர்ந்துருக்க மாட்டாங்க, நான் கொடுக்கலன்னு சொன்னால் காணா போயிருப்பாங்க, இன்றைக்கு அவங்களுக்கு வாழ்க்கை வந்துருச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உறவுகளை எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய எத்தனை உறவுகளை பார்க்குறா அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒருத்தர் தர்மம் செய்கிறார், அந்த தர்மத்தை மறைக்கிறார். எப்படி மறைக்கிறார்? ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. எப்படி சொல்கிறாங்க பாருங்க, சுபஹானல்லாஹ். செலவழிக்கிறது நல்லது பூரா இதை தான் செய்யணும், டூ டாய்லெட்டுக்கு மட்டும்தான் இந்த கை, பாக்கி எல்லாம் இந்த கை தான். இந்த கையில் கொடுக்குறாரு, இது செய்யக்கூடிய தர்மத்தை இதுக்கு தெரியாமல் கொடுக்கணும். அப்போ தர்மத்தில் எது டாப் பாருங்க. ஊருக்கெல்லாம் பாராட்டி புகழ்ந்து கொடுக்குறவன் அடிபணிஞ்சவன் இல்லை, ஆனால் ரகசியமாக போய் தன்னுடைய இடது கைக்கு கூட தெரியாதவாறு போய் தர்மம் செய்யறது பார்க்க, அந்த தர்மம் சிறந்தது, அவருக்கு அரசோட இல்லை என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாவுக்கு உண்மையிலேயே நான் பயப்படுறேன், உண்மையிலேயே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், அடிபடி நடக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த பண்புகளை இன்னும் வீரியத்தோடு முழு மனதோடு ஏற்று இந்த பண்புகள் உண்மையிலே அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய பண்பாக வந்திருக்கிறதா என்று கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால், அதில் குறைகள் இருந்தால் அதை சரி செய்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற அந்த உண்மையான அந்த சந்தோஷத்தை பெற முடியும், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தியை பெற முடியும் என்பதை புரிந்து வாழ்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.